சென்னை அண்ணாநகரில் வாகன சோதனையில் ஈடுபட்ட தேர்தல் பறக்கும் படையினர் இருசக்கர வாகன ஓட்டி ஒருவரிடம் இருந்து 2000 ரூபாய் பணத்தை பிடித்து அதற்கு கணக்கு கேட்டு அதிர வைத்துள்ளார். 2000 ரூபாய்க்கு கூட கணக்கு கேட்பது நியாயமா என கேள்வி எழுப்பிய நியூஸ் தமிழ் செய்தியாளரிடம் 2000 ரூபாய்க்கு பின்னால் வேறு ஏதாவது பணத்தை வாகன ஓட்டி மறைத்து வைத்திருந்தால் என்ன செய்ய முடியும் என பெண் உதவி ஆய்வாளர் எழுப்பிய கேள்வியால் அங்கிருந்த அனைவரும் ஆடிப்போகும் நிலை ஏற்பட்டது. நீங்கள ஒரு பப்ளிக்க பாக்கெட் பண்ணி 2000 ரூபாய் வச்சிருக்க மாட்டீங்களா? பப்ளிக் அப்புறம் நீங்க வந்து அவர் ஆயிரத்தி மனசாட்சி வேண்டாமா? 2000 ரூபாய் போய் செக் பண்ணி ஒரு ஆசிரியருக்கு 2000 ரூபாய் எடுத்து அவரு சொல்லிட்டாரு காலேஜ்ல 2000 ரூபாய்க்கு போய் இப்படி எல்லாம் செக் பண்ணி எப்படி மேடம் அவர் ஓட்டு கொடுக்கும் எடுத்துட்டு போறாரு. இது எலெக்ஷன் ஃபண்டுக்கு எடுத்துட்டு போறாரு. வெறும் 2000 ரூபாய்க்கெல்லாம் கணக்கு கேட்டு பொறுமையை சோதித்தால் எப்படி 2000 கொண்டு போயா வாக்காளர்களுக்கு கொடுத்து விட முடியும்? அப்படியே கொடுத்தாலும் ஆளுக்கு 10 ரூபாய் கொடுப்பதா? தேர்தல் பறக்கும் படையினருக்கு கொஞ்சமாவது மனசாட்சி வேண்டாமா? ஏப்ரல் 19 தேதிக்குள் இன்னும் என்னென்ன அநியாயமெல்லாம் நடக்க போகிறதோ என்பதே பொதுமக்களின் ஆதங்கம். உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா. நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி நாடு முழுவதும் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சோதனை செய்கிறோம் என கூறி தேர்தல் பறக்கும் படையினர் பொதுமக்களை தினம் தினம் வேதனைக்குள்ளாக்குவதாக பலர் புலம்புகின்றனர். அதில் சிலர் வெளிப்படையாகவே தங்கள் வெறுப்பை காட்டும் சம்பவமும் நடக்கிறது. இந்த நிலையில் சென்னை அண்ணாநகர் பகுதியில் சாலையில் சென்று கொண்டிருந்த கார்கள் இருசக்கர வாகனங்களை நிறுத்தி தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டனர். கார் டிக்கிகளை திறந்து துடைத்தெடுத்த அதிகாரிகள் இருசக்கர வாகனங்களில் வந்த பெண்களை கூட நிறுத்தி அவர்களின் ஹேண்ட்பேக், பர்ஸ், கவர் என அத்தனையையும் கண்ணாலே ஸ்கேன் செய்தனர். அத்தோடு பைக்கின் சீட்டை தூக்கி ஆராய்ந்த அதிகாரிகள் பெண்கள் இருசக்கர வாகனங்களில் செல்லும் போது தலையில் கட்டும் துணிகளை கூட விடாமல் உதறி பார்த்து தங்களது கடமையை கண்ணும் கருத்துமாக பார்த்தனர். கைக்குட்டை, மணிப்பர்ஸுக்குள்ளெல்லாம் எவ்வளவு பணத்தை மறைத்து வைத்துவிட முடியும்? வாக்காளர்களுக்கு பணத்தை கொடுக்க மணிப்பர்ஸுகளிலா பணத்தை எடுத்து செல்வார்கள் என்ற கேள்வியெல்லாம் நம் முன் வந்து நின்றது. அவ்வழியாக ஒருவரது பைக்கை நிறுத்திய அதிகாரிகள் அவரிடமிருந்த தோள்பையின் ஜிப்பை திறக்குமாறு கூறினர். அதில் 500, 100, 50, 20 என 2000 ரூபாய்க்கும் குறைவான தொகை ரப்பர் பேண்ட் போடப்பட்டு ரசீது ஒன்றில் சுற்றி வைக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்த ஒரு பெண் உதவி ஆய்வாளர், இது என்ன பணம், எங்கிருந்து கொண்டு வரீங்க என கேட்டார். அதற்கு அந்த வாகன ஓட்டி கலெக்ஷன் அமௌண்ட் கந்தசாமி கல்லூரியில் இருந்து வாங்கி வருவதாக பதில் அளித்தார். கலெக்ஷன் அமௌண்ட் வரேன், இப்பதான் வரேன். உண்மையிலேயே கலெக்ஷன் அமௌண்ட் தானா என்பதை அறிய கல்லூரிக்கே போன் போடுமாறு பெண் உதவி ஆய்வாளர் கூற பணத்தை கொண்டு வந்தவர் அதிர்ந்து போனார். இதை கவனித்துக் கொண்டிருந்த நியூஸ் தமிழ் முதன்மை செய்தியாளர் ஜெபர்சன், என்ன மேடம் இதெல்லாம் உங்களுக்கே அநியாயமா இல்ல? 2000 ரூபாய்க்கெல்லாம் கணக்கு கேட்பது சரியா? பொதுமக்கள் 2000 ரூபாய் கூட பாக்கெட் மணியா வைத்துக் கொள்ள கூடாதா என கேள்வி எழுப்பினார். மனசாட்சி வேண்டாமா? 2000 ரூபாய் போய் செக் பண்ணி ஒரு ஆசிரியருக்கு 2000 ரூபாய் எடுத்துட்டு அவர் சொல்லிட்டாரு காலேஜ்ல 2000 ரூபாய்க்கு போய் இப்படி எல்லாம் செக் பண்ணி எப்படி மேடம் அவர் ஓட்டு கொடுப்போம் எடுத்துட்டு போறாரு. இது எலெக்ஷன் ஃபண்டுக்கு எடுத்துட்டு போறாரு. 2000 ரூபாய்க்கு போய் கொடுப்பாங்களா யாருனா? இல்ல கொஞ்சமா ஒரு மனசாட்சி நீங்க மனசாட்சி பாருங்க, நீங்க பாருங்க 2000 ரூபாயா? 50,000 ரூபாய்க்கு மேல் வைத்திருந்தால் கணக்கு கேட்கலாம். 1500க்கு 1008 கேள்வி கேட்கிறீங்களே, அது தப்பு இல்லையா? நீங்க கூட பாக்கெட் மணியா 2000 ரூபாய் வைத்திருக்க மாட்டீங்களா என கேள்வி எழுப்பினார் செய்தியாளர் ஜெபர்சன். ஆமா, நானும் தான் பணம் வைத்துள்ளேன் என தனது பேண்ட் பாக்கெட்டில் கைவிட்டு பணத்தை எடுத்து காட்டினார் அந்த பெண் காவலர். நீங்கள ஒரு பப்ளிக்க பாக்கெட் மணி 2000 ரூபாய் வச்சிருக்க மாட்டீங்களா? பப்ளிக் அப்புறம் நீங்க வந்து அவர் ஆயிரத்தி
இதையடுத்து 2,000 ரூபாய்க்கு பின்னால் வேறு ஏதாவது பணத்தை மடித்து வைத்திருந்தால் என்ன செய்ய முடியும் என பெண் காவலர் ஸ்மார்ட்டா கேள்வி எழுப்ப, அடேங்கப்பா, 2,000 ரூபாய்க்கு பின்னால் அப்படியே 1,000 கோடியை பதுக்கி கொண்டு போய் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்துவிட போகிறாரா என்பது போலத்தான் இருந்தது. பைக்கை நிறுத்தி 2,000 ரூபாயை வாங்கி பார்த்தது கூட சோதனை என எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அதை எங்கிருந்து எடுத்துட்டு வர்றீங்க, யார் கொடுத்தது என கணக்கு கேட்டதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இல்லையா? 50,000 மேல் இருந்தால்தான் கணக்கு கேட்க வேண்டும். மாறாக 49,999 ரூபாய் இருந்தாலும் கணக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே என கேள்வி எழுப்பும் பொதுமக்கள் சோதனை என்ற பெயரில் தங்களை தொந்தரவு செய்வதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறி வருகின்றனர். எனவே தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை செய்யும் போது மனசாட்சியுடன் செயல்பட வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.